ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி எஜுகேஷ்னல் தியேட்டர் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டிப்ஸ் ஃபார் டேஸ்ட் வித் மி ஹரிஹரன் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டை தான் நம்ம கற்றுக்க போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்னா எழுத்துக்கள் இருக்கு இல்லையா தமிழன் ஸோ அதில் சிலவற்றிற்கான பொருட்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஷின் அவங்க எல்லாட்டையும் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ அந்த கொஷின் என்ன அப்படின்னா ஒருத்த வந்து ஒரு பில்டிங் கட்டுறான் ஸோ அந்த பில்டிங்கில் டோட்டலாக டென் பத்து மாடி இருக்குது ஆனால் அவன் வந்து ஒம்பது மாடிக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிட்டான் பத்தாவது மாடிக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கலை ஏன் ஸோ இது அவங்களுக்கான கொஷின் இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உயிரெழுத்தில் சிலவற்றிற்கான பொருட்கள் அதாவது என்னென்ன உயிரெழுத்து நமக்கு தெரியும் ஆ ஆனு ஸோ அதுக்கான பொருட்கள்லாம் என்ன தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆ அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா எட்டு ஆ அப்படின்றதுக்கு என்ன பொருள்னா பசு ஈனா நமக்கு நார்மலாகவே தெரியும் பறக்கக்கூடிய ஒரு பூச்சி ஸோ ஈன்றது பறக்கும் பூச்சி அடுத்தது ஊ ஊக்கு என்ன அப்படின்னா சிவன் நெக்ஸ்ட்டு ஊ அப்படின்னா இறைச்சி ஏ அப்படின்னா கணைன்னு சொல்லுவோம் அம்பு ஐ அப்படின்னா தலைவன் ஓ அப்படின்னா இந்த எழுத்துலேயே அந்த ப்ரொனன்சியேஷன்ல இருக்குது இது என்ன அப்படின்னா ஒரு வியப்பான ஒரு விஷயம் ஓ ஸோ இது வந்து வியப்பு இதுதான் அந்த உயிரெழுத்துக்கான பொருட்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் ஆண்டில் பை பாய் பை ஹரிகரன் டாட்டா பாய் பாய்